Hi students, welcome to Beny Maths. இந்த வீடியோல 7th standard maths refresher course bookல lesson 16 fractions இதோட assessment answers பார்க்கறோம். First assessmentல first question, how much is half of a 3/4 liter of milk அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுல 3/4 liter milkல பாதி halfனா என்னது பாதி என்ன அப்படினு கேட்டிருக்கு. அப்ப 3/4ல பாதி அப்படினா இந்த 3/4 divided by 2 போடணும். ஓகே, சோ 3/4 divided by 2 நீ போடுங்க. ஓகே, ஹாஃப்னா அதுல பாதினா 2 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப எப்படி வரும் அப்படினா 4/3 இந்த டிவைட நம்ம மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணனும். மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணா இத ரெசிப்ரோக்கல் எழுதணும். சோ 2 ரெசிப்ரோக்கல்ல வந்தா என்ன வரும்? சாரி, இது வந்து 3/4. ஓகேமா, 3/4 இன்டு இதை ரெசிப்ரோக்கல் எழுதணும் 1/2. 2 ரெசிப்ரோக்கல் எழுதுறேன் 1/2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 1 × 3 3, 2 4 are 8. அப்ப ஆன்சர் என்ன வருது? 3/8 லிட்டர். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் D, 3/8 லிட்டர். செகண்ட் ஒன், if one part is half kg, one part half kg, then three part is dash kg ன்னு கேட்டிருக்காங்க. one part நம்ம இது மைண்ட்லயே போட்டுறலாம். one part வந்து half kg, three partsனா 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? அப்ப என்ன வந்துரும் ஆன்சர்? 3/2 नी वरों. ओके, 3/2 अदाद 3 × 1/2 ना 3/2 दा. 3/2 ना नमक वंदे अदा वंदे मिक्सड फ्रैक्शन ले दनो. मिक्सड फ्रैक्शन ले 3/2 ना 3 by 2 वाले डिवाइड पन्नी पारंगा. 3/2 1 2 is 2 remaining एनर्कु 1 निरके. अप इदा वंदे कोशिएंट इद रिमाइंडर इदा वंदे नम्मा मिक्सड फ्रैक्शन ले दना एनर्दो 1/2 नी எழுதுவோம். சோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் C, 1 1/2. இல்ல அப்படினா நம்ம மைண்ட்லயே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து half kg னா செகண்ட் இது என்ன வரும்? செகண்ட் பார்ட் 1 kg வந்துரும். தேர்ட் பார்ட் அப்ப என்ன வந்துரும்? 1.5 kg வரும். அப்படியே எழுதிரலாம் 1.5 kg. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கன்வர்ட் 34 rupees 85 Price into mixed fraction அப்படினு கேட்டிருக்கு. சோ 34 rupeesனா 34 rupeesனு எழுதிரலாம். 85 பைஸ்னா 85/100 வரும். ஓகே, 85/100. அப்ப இதுதான் என்னது கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் B. அடுத்து fourth one, if the length of 3 parts of a cloth is 2 1/4 meter, 3 parts, then the length of 1 part of cloth என்னன்னு கேட்டிருக்கு. ஓகே, சோ 3 part க்கு வந்து 2 1/4 இருக்கு. அப்ப 1 part என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த இத வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்குறத ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதை 3 ஆல டிவைட் பண்ணா போதும். சோ 2 4 are 8, 8 + 1 9. அப்போ ஆன்சர் என்ன வருது? 9/4 இருக்கு இல்லையா? 9/4 இருக்கு. இப்போ இதை டிவைடட் பை 3 போடுறேன். அப்போ டிவைடட் பை 3 போட்டுட்டு 9/4 டிவைட் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? மல்டிப்ளை. மல்டிப்ளைக்கு மாற்றினா அந்த 3யை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும் 1/3. இப்போ கேன்சல் பண்ணுறேன். இங்கே 1 வரும், இங்கே என்ன வரும்? 3 வரும். 3/4 தான் இதோட ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3/4 மீட்டர். Next, fifth sum, convert 5 3/7 into improper fraction அப்படினு கேட்டிருக்கு. ஓகே, சோ இது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இத வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். 5 7s are 35. 35 கூட இத ஆட் பண்றோம். 35 + 3 என்னது 38. 38 இதுல divided by 7, அதாவது இப்படி பண்றோம். 5 3/7 இருக்கு இல்லையா? இத வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 7s are 35 + 3 divided by 7. அப்ப 38 divided by 7 தான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னன்னா டினாமினேட்டரோட நியூமரேட்டர் கிரேட்டரா இருக்கும். 7 எப்படி இருக்கும்? 7 விட இது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதில் அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் கொடுக்கலை. அப்போ இந்த டியை வந்து நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா 38 divided by 7 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் D, 38 divided by 7. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எல்லா அசெஸ்மென்ட் அண்ட் ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி ஆன்சர் தெரிஞ்சிக்கனா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you